நான் நவீன். இது வந்து எம்டிஎம்மோட பவர் வீடர். ஆக்சுவலாக இது பவர் வீடர்ன்னு சொல்கிறத விட இது ஒரு பவர் டில்லருக்கும் ஒரு மினி டிராக்டருக்கும் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய மிஷின் ஆக்சுவலாக. ஏன்னா எங்ககிட்ட முதலே ஒரு மினி டிராக்டர் வச்சு நம்ம வந்து இன்டர் கல்டிவேஷனுக்கு வந்து இன்டர் கிராப் கல்டிவேஷனுக்கு நம்ம நிறைய வாடகைகளை கொட்டிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக. அதே மாதிரி பவர் டில்லருங்களும் வச்சுட்ருக்கோம். அது எதுக்குன்னா இந்த தென்னமரம் பாத்தி கட்டுறதுக்கு அதுக்கு வச்சுட்ருக்கோம். ஸோ இது எப்படின்னா நடுவில் நாங்களே ஒரு பவர் வீடர் இருந்தால் போதும், பவர் டில்லரை ஓட்டுற காலுக்கு வரமாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பவர் வீடர் எடுத்து நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். அந்த டைம் எங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகலை. காரணம் என்னன்னா பவர் டில்லரில் இருக்கக்கூடிய ஹெவியான கியர் பாக்ஸ் வந்து பவர் வீடரில் கிடைக்கல. அப்போ அவங்க என்ன பவர் வீடரில் பெட்ரோலில் வைப்ரேஷன் இல்லாத மாடல் எது வச்சுருந்தாங்கன்னா 7 HP 5 HP அந்த மாதிரி மாடல் தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக எம்டிஎம்மில் 9 HP வந்து பவர் வீடர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சேம் உங்களுக்கு பவர் டில்லரோட கியர் பாக்ஸை வச்சு ஹெவி கியர் பாக்ஸ் இது. அதே மாதிரி சென்டர் கிளியரன்ஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கனாலும் நல்ல பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்து அது கனெக்ட் பண்ணுற சென்டர் சாஃப்ட் வந்து நல்ல நீளமாக கொடுத்து பெரிய கியர் பாக்ஸாக கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு எந்தபடியான ஹெவி வேலையாக இருந்தாலும் அது செய்யும். அதே மாதிரி இது பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இன்ஜின். எப்படி நான் அது பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா 9 HP பெட்ரோலுங்கிறது வந்து ஒரு 10 HP 11 HP டீசலுக்கு ஈக்குவலான வேலையை செய்யுது. அதே மாதிரி ஸ்பீடும் இதோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான ஸ்பீடு. அதாவது ஒரு ஏக்கரில் நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒரு ஏக்கரில் ஒரு 3 மணி நேரத்தில் பண்ண வேண்டிய வேலையை இது ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துலேயே பண்ண முடியும். ஃபியூயில் எஃபிஷியன்சி ரொம்ப நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி பெட்ரோல் இன்ஜின் 9 HP அப்படிங்கும்போது நமக்கு தேவையான ஹெவி ஆன வேலையும் செஞ்சுக்க முடியுது. எந்த வைப்ரேஷன் இல்லாமல் இந்த வேலையை நம்மளால் செஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி இது மல்டி டாஸ்கிங், ஒரு மினி டிராக்டர் வச்சுட்டு இருந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அந்த வேலை எல்லாமே இந்த ஒரு பவர் வீடரை வச்சே பண்ண முடியுங்கிற சர்ப்ரைசிங்கான விஷயம் தான் இது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் எம்டிஎம் கிட்ட கேட்டோம், எனக்கு பவர் டில்லர் டிராக்டருக்கு ஈக்குவலான ஒரு மிஷின் வேணும், ஹெவியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். 1 வருஷம் காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எங்களுக்கு இந்த மிஷின் கொடுத்துருக்காங்க. கடந்த 1.5 மாதமாக இதை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ரொம்ப 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 நல்லா இருக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. அதே மாதிரி நமக்கு இந்த பவர் டில்லர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியே இது 360 ரொட்டேட்டபிள் வந்து இது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த சைடில் நின்று கூட இதை நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அதாவது ஃபார்வேர்டில் போகும், நமக்கு பின்னாடி வர நிற்கிறக்கு இடம் இல்லாமல் சைடில் இருந்து பண்ணினாலும் பண்ணிக்க முடியும். வட்டப்பாத்தி எடுக்கிறதுக்கும் நம்ம எந்த டைரக்ஷன்ல இருந்தால் கன்வீனியண்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஷின் அட்ஜஸ்ட் பண்ணி ஈஸியிலி அட்ஜஸ்டபிள் தான் அது. ஈஸியிலி அட்ஜஸ்டபிள் பண்ணி நம்மளால் அதை பண்ணிக்க முடியும். என்னென்னா இதில் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும்தான் எம்டிஎம் கிட்ட. ஏன்னா நாங்கள் இது 1 வருஷமாக ஃபாலோ பண்ணி இந்த மிஷின் வேணும்னு கேட்டு இதை வர வச்சோம். வர வைக்கும்போது அதை உற்பத்தி ஆகிற செலவுலையே எங்களுக்கு 10,000 ரூபாய் விலை தள்ளுபடி பண்ணி எங்களுக்கு அந்த ஒரு விலையில் இதை கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா எங்களை மாதிரி விவசாயிகளுக்கும் எங்களை மாதிரி விவசாயிகளுக்கு பயனடைகிற மாதிரி டிராக்டர் வச்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஆளுகளுக்கும் இந்த மிஷின் வந்து அதே 10,000 ரூபாய் விலை தள்ளுபடியில் கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்கள் விவசாயிகளுக்கும் உபயோகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த யமுனா பவர் வீடருக்கு 10,000 ரூபாய்க்கு தள்ளுபடி இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கு ஃப்ரீ ரிஜர்வும் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது கூடவே முதல்ல கால் பண்ணுற 20 பேருக்கு ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம எம்டிஎம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கால் ஆஃபரும் கற்றுக்கிட்டு இருக்குங்க.